ஓம் நமோ வெங்கடேஷாய. ஒரே மாதத்தில் ஒரே ஆதாரில் ஒரே மொபைல் நம்பர் லாகின் செய்து நிறைய தடவை தரிசன டிக்கெட் புக் பண்ணி சாமி பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கும், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த டிக்கெட் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஜூன் மாதத்துக்கு உண்டான வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம். போர்ட்டல் டிடி தேவஸ்தானம் .ap.gov.in இதுலேயும் நம்ம புக் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் கொடுத்து கெட் ஓடிபி கொடுத்து லாகின் செய்ததுக்கப்புறம் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஜூன் 1ஆம் தேதி நீங்கள் தரிசனத்துக்கு போகணும் அப்படின்னா மே மாதத்தில் ஏதாவது ஒரு சேவா புக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணோத்சவம் மேல ஏதாச்சும் ஒரு நாளைக்கு புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 1 சேவா பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் சேவாவுக்கு மட்டும்தான் நம்ம பே பண்ணிக்கணும். தரிசன டேட் அண்ட் ஸ்லாட் சூஸ் பண்ணுறதுக்கு பேமெண்ட்லாம் எதுவும் கிடையாது. ஸோ சேவா பே பண்ணுறப்போ ஜனவரி 1ஆம் தேதிக்கு உங்களுக்கு தரிசனம் பார்க்குறதுக்கு வேணும் அப்படின்னா மே மாதம் சேவா புக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதிக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். நாலு சேவா இருக்குது. கல்யாணச்சம் 1000 ரூபாய் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். இதில் நீங்கள் மேல் ஃபீமேலில் போட்டு புக் பண்ணிட்டு கூட மேல் மேல் ஃபீமேல் ஃபீமேல் கூட அந்த மாதிரி போகலாம். ரெண்டு பேருக்கெல்லாம் புக் பண்ணுறீங்களா, அதுக்கு மேலே புக் பண்ணுறீங்கன்னா கல்யாணச்சம் புக் பண்ணிக்கோங்க. லட்டுவோடு சேர்த்து உத்தரியமும் ப்ளவுஸ் பீட்டும் லட்டு கவுண்டர் 1st ஃப்ளோரில் கொடுப்பாங்க. கவுண்டரில் போய் நம்ம வாங்கிக்கணும். மூலவர் தரிசனம் இந்த டிக்கெட்டில் 300 ரூபாய் தரிசனம் வழியாக ஏடிசி சர்க்கிளில் ஜாயின் பண்ணி பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஜெயன் விஜயன் வரைக்கும் நாம் புக் பண்ணுற சேவா எஸ்எபிஎஸ் சேனல் யூடியூப்லேயோ டிவிலையோ பார்த்துக்கணும். அது ஆப்ஷனல் தான், கம்பல்சரி கிடையாது. ஸோ எந்த சேவா உங்களுக்கு தேவையோ புக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பேமெண்ட் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அதே நம்பர்லேயே லாகின் செய்து அதே ஆதார் கூட மறுபடியும் எத்தனை டிக்கெட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஒரே மாதத்தில் இல்லை ஒரே நாளெல்லாம் நிறைய தரிசனம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, இல்லை வார வாரம் திருப்பதிக்கு போகணுன்ட்டு விரும்புகிறவங்களாம் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கன்ஃபார்ம்டாக நம்ம இந்த டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். கல்யாணச்சம் 1000 ரூபாய், மீதி 3 சேவா, 1 டிக்கெட்ல 2 டிக்கெட் ஒரு டைமில் புக் பண்ணிக்கலாம். 500 ரூபாய் பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் அகேன் அகேன் நீங்கள் மறுபடியும் புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டூ யூ அவைல் தர்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும், அதை கிளிக் பண்ணால் நீங்கள் தர்ஷனம் டேட் அண்ட் ஸ்லாட் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கணும். அப்போது ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். ஒருத்தருக்கு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஒருத்தரோட ஃபோட்டோவும், ரெண்டு பேருக்கு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ரெண்டு பேரோட ஃபோட்டோவும் அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். அந்த ஃபோட்டோ 1 MB கீழே இருக்கிற மாதிரி ஃபைல் ரீசைஸ் பண்ணி அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசெண்டில் 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டிக்கெட் புக் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸ்கூல் போகிற குழந்தையாக இருந்தால் தர்ஷனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க, கேட்டால் நம்ம காமிக்கணும். ஆதார் வச்சு மட்டும்தான் இந்த டிக்கெட் புக் பண்ண முடியும்ட்டு இருந்தாலுமே மறுபடியும் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அண்ட் ஜூன் மாதம் நீங்கள் வேறு எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண போகிறதா இருந்தாலும் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அண்ட் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் ஸ்பெஷல் அண்டி தர்ஷன் டிக்கெட் தான். இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டும் தரிசன டிக்கெட் பொறுத்தவரைக்கும் ஸ்பெஷல் அண்டி தர்ஷன் டிக்கெட் தான். பட் அது வேறு இது வேறு இருந்தாலுமே 300 ரூபாய் தரிசனம் வழியாக தான் நம்மளை சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஒரே நாளில் 300 ரூபாய் தரிசனம் புக் பண்ணிவிட்டு இந்த வர்ச்சுவல் சேவா புக் பண்ணிக்கலாமானா அப்படி நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய தடவை சுவாமி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த டிக்கெட் கன்வீனியண்ட்டாக இருக்கும். 300 ரூபாய் தரிசனம் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த டிக்கெட் கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் 1 டிக்கெட் 500 ரூபாய். ஸோ ஜூன் 1ஆம் தேதிக்கு நீங்கள் தரிசனம் வேணும். ஆக்சுவலாக நம்ம சேவா டிக்கெட் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தரிசனம் பார்க்கறதுக்கு 1 இயர் டைம் கொடுப்பாங்க. அந்த அவைல் தர்ஷன் லிங்க் 1 இயர் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒரு 6 மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எவ்ரி மந்த் இந்த டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் சேவா புக் பண்ணிட்டீங்க, இப்போ தரிசனம் வேண்டாம், அப்புறமா தரிசனம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் வர்ச்சுவல் சேவாவில் கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் சேவாவில் உங்களுக்கு அவைல் தர்ஷன் லிங்க் இருக்கும். நான் புக் பண்ணலை இப்போது, நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவைல் தர்ஷன் லிங்க் இங்கே இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் அப்புறமா கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ ஜூன் மாதத்துக்கு உண்டான லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லக்கி டிப் 2 எல்லாம் இப்போ கொடுக்கறது கிடையாது. அண்ட் ஆர்ஜித சேவாவும் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆகிடுச்சு. ஊஞ்சல் சேவா, கல்யாணச்சம், ஆர்ஜித பிரம்மச்சம், சஸ்ர தீபாலங்கார சேவா, ஜெயிஷ்டாபிஷேகம். ஜெயிஷ்டாபிஷேகம் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மச்சம், சஸ்ர தீபாலங்கார சேவாவும் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுப்பாங்க. கல்யாணச்சம் மட்டும் ஆஃப்லைனில் லக்கி டிப்பில் நம்ம சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் போய் முதல் நாள் காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளார பேர் பதிவு பண்ணால் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மறுநாள் கல்யாணச்சம் பார்க்கலாம். 1000 ரூபாய் நம்ம பணம் கட்டி கப்பலாக போய் ஆதார் காமிச்சு க்யூவில் நின்று நம்ம அந்த டிக்கெட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கணும்.
செலக்ட் ஆனோம் அப்படின்னா இமெயில் எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, நம்ம பே பண்ணிவிட்டு மறுநாள் கல்யாணம் பார்க்கலாம். அது மட்டும்தான் ஆஃப்லைனில் லக்கி டிப்பில் இருக்குது, மீது எதுவுமே ஆன்லைனில் மட்டும்தான். ஸோ ஃபுல்லாகிடுச்சு ஜூன் மாதத்துக்கு. இப்போது லக்கி டிப் முடிஞ்சிருச்சு, ஆர்ஜித சேவை முடிஞ்சிருச்சு, ஜெயிஷ்டாபிஷேகம் முடிஞ்சிருச்சு, வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவை டிக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. லக்கி டிப்பில் நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா நாளைக்கு மத்தியானம் 12 மணியோட டைம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்குள்ளார பே பண்ணிக்கோங்க, இல்லைனா அந்த டிக்கெட் யூஸ்லெஸ் ஆகிடும். அதனால் மிஸ் பண்ணாமல் மறக்காமல் சீக்கிரமாக பே பண்ணிக்கோங்க. 23ஆம் தேதி 3 புக்கிங் இருக்குது, 25ஆம் தேதியும் 3 புக்கிங் இருக்குது, 26ஆம் தேதி 2 புக்கிங் இருக்குது, 27ஆம் தேதி 3 புக்கிங் இருக்குது. ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்ன புக்கிங்குன்னு சொல்லிட்டு. வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் இதுக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் அவைல் தர்ஷன் லிங்க் இல்லை அப்படின்னா போர்ட்டலில் அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்து இதே மாதிரி புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் பாருங்கள், இருக்கும். அதுக்கப்புறமும் இல்லை அப்படின்னா டிடிடி ஹெல்ப் டெஸ்க்கு எல்லா டீட்டெயில்ஸும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பே பண்ணது அதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து அனுப்பிச்சு கேளுங்கள். இல்லை கஸ்டமர் கேருக்கு கால் செய்தாலும் நீங்கள் புக் பண்ண அந்த மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஆதார்லாம் சொல்லி கேளுங்கள். நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. பட் இப்போ புக் பண்ணுறப்பெல்லாம் அந்த மாதிரி எந்த இஷ்யூ இல்லை. ஒன்ஸ் நம்ம புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவைல் தர்ஷன் லிங்க் இருக்குது, போர்ட்டலில் புக் பண்ணாலும் சரி ஆப்பில் புக் பண்ணாலும் சரி. ஸோ தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஜூன் மாதத்துக்கு உண்டான வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்ற பக்தர்களுக்கும். வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் போய் சேரும். திருமலாவில் 300 ரூபாய் தர்சனம் பார்க்கறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. டோக்கன் தர்சனத்தில் சுவாமி பார்க்கறதுக்கு 5 மணி நேரம் ஆகுது. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 10-12 மணி நேரம் ஆகலாம். காலையில் மழை இருந்தது. ஸோ இந்த இன்றைக்கி ரொம்ப வெயில் ஃபீல் ஆகலை, நேற்று அளவுக்கு வெயில் இல்லை, ஓரளவுக்கு கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. நைட்டெல்லாம் நார்மலாக தான் இருந்தது கிளைமேட். தும்புரு தீர்த்தம் திருமலாவில் ஜூன் 25ஆம் தேதி கொண்டாடுறாங்க. முக்கோட்டி விழா இது, பாபா விநாச டேம் தாண்டி நம்ம ட்ரெக்கிங் போகணும். அதுக்கு 2 நாள் அலோவ் பண்ணுவாங்க, இந்த ஒரு தீர்த்தத்துக்கு மட்டும். 24th அலோவ் பண்ணுவாங்க, 25th அலோவ் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க, 60 வயசு மேலே இருக்கிறவங்க அலோடு கிடையாது. ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க, ஆஸ்மா, ஹார்ட் ப்ராப்ளம், ஒபிசிட்டி இருக்கிறவங்களும் அலோடு கிடையாது. 24ஆம் தேதி காலையில் 5 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும், 25ஆம் தேதி காலையில் 5 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் தும்புரு தீர்த்தத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஃபுட் எல்லாமே பாபா விநாச டேமில் கொடுக்குறதோட சரி. அதுக்கப்புறம் சனாகசன் அந்த தீர்த்தத்தில் சம்டைம்ஸ் வாழைப்பழம், பிஸ்கட்டு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி இருக்காது, அதனால் தண்ணி வச்சுக்கோங்க. அங்கங்கே மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு இருப்பாங்க, அண்டு எலக்ட்ரால் வச்சுருப்பாங்க. சாக்லேட்ஸ் வச்சுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் வெயில் இருக்கிறதுனால டீஹைட்ரேட் நம்ம ஆகிடுவோம், அதனால் சாக்லேட் வச்சுக்கோங்க. நல்ல ஷூ போட்டுக்கோங்க கிரிப்பாக இருக்கிற மாதிரி. ஆல்ரெடி நான் டீட்டெயிலாக அந்த வீடியோ போட்டிருக்கேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தும்புரு தீர்த்தம் ராமகிருஷ்ண தீர்த்தமும் குமரதர தீர்த்தமும் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். டோட்டலாக ஓரளவுக்கு நார்மலாக நடக்கிறவங்களுக்கு 7-8 மணி நேரம் ஆகும் போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு. கோகர்பம் டேம்லேருந்து பஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷன்லேருந்தும் ராம்பக்கிச்சாலேருந்துமே பஸ் இருக்கும். போன தடவை விட்டதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். பஸ் ஏறும்போதே நம்மக்கிட்ட கேட்டுட்டு தான் ஏறுவாங்க, ஏஜ்டாக இருக்கிறோம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. கோகர்பம் டேம்லேயும் அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கிறாங்க. ஏஜ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த இஷ்யூ சொல்கிறேன். ஸோ தும்புரு தீர்த்தம் கேட்டுட்டு இருந்தீங்க, 24ஆம் தேதியும் அலோவ் பண்ணுறாங்க, 5 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும். 25ஆம் தேதி காலையில் 5 மணிலேருந்து 11 மணியோட அவ்வளோதான் என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அண்டா 25ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவை இருக்குது திருமலையில். சாயந்தரம் 7-9 மாடவீதியில் நடக்கும். நேரில் பார்க்க முடியாதுங்க, எஸ்பிசி சேனலில் பார்க்கலாம். தெப்ப விழா நடந்துட்டுருக்கு. 2ஆம் நாள் இன்றைக்கு ருக்மணி கிருஷ்ணர் தெப்பத்தில் எழுந்தருள்வாங்க. டிக்கெட் புக் பண்ணவங்க ஃப்ளோட் ஃபெஸ்டிவலுக்கு PE5 வழியாக நம்ம என்டர் ஆகணும். 6 மணி போல் அலோவ் பண்ணுவாங்க. டிக்கெட் இல்லாதவங்க வேறு வேறு என்ட்ரி வழியாக நம்ம உட்காந்து பார்க்கலாம். டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் திருப்பதிக்கு வரப்போ நான் ஷேர் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.